Hey guys, welcome to Movie Fight Tamil. In the video, நாம இப்போ ரீசன்ட்டா ரிலீஸ் ஆன சுஷாந்த் சிங் ராஜ்புத்தோட தில் பேச்சாரா மூவி ட்ரைலர் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இத முகேஷ் சாப்ரா டைரக்ட் பண்ணியிருக்காரு, ஏஆர் ரஹ்மான் மியூசிக் பண்ணியிருக்காரு, சுஷாந்த் சிங் ராஜ்புத் சந்தன சங்கி லீட் ரோல் பண்ணியிருக்காங்க. 2012 பப்ளிஷ் ஆன தி ஃபால்ட் இன் அவர் ஸ்டார்ஸ் நாவலோட தழுவல் தான் இந்த மூவி. நம்ம எல்லாருக்குமே தெரியும், 2014 ரிலீஸ் ஆன தி ஃபால்ட் இன் அவர் ஸ்டார்ஸ் மூவி கூட அந்த நாவலை பேஸ் பண்ணி தான் எடுத்திருப்பாங்க. எனக்கு தில் பேச்சாரா ட்ரெய்லர் பார்க்குறப்போ தி ஃபால்ட் இன் அவர் ஸ்டார்ஸ் மூவியை இந்தியன் வெர்ஷனில் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ட்ரெய்லரோட ஸ்டார்டிங்கில் கிஸ்ஸிங்கிற கேரக்டரில் வர ஹீரோயின் சஞ்சனா, நான் சின்ன பொண்ணாக இருக்கப்போ என்னோடய பாட்டி ஒரு கதை சொல்லுவாங்க, ஒரு காலத்தில் ஒரு ராஜாவும் ஒரு ராணியும் இருந்தாங்களாம், ரெண்டு பேரும் இறந்தவொடனே அந்த கதையை முடிஞ்சிருச்சான், பட் இந்த மாதிரி ஸ்டோரிஸ்லாம் யாரும் விரும்ப மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. சுஷாந்த் சிங்க் இதில் ரொம்ப கிரேசியான ஒரு பையனாக வராரு. இம்மானுவேல் ராஜ்குமார்ங்கிறது தான் அவரோட பேர். அவர் மேனின்னு கூப்பிடுவாங்க. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஆஸ்டியோசர்கோமாங்கிற போன் கேன்சர் இருந்துச்சு, பட் நான் இப்போ ஒரு கேன்சர் ஃபைட்டர்னு சொல்லி தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாரு மேனி. நிறைய கிரேசியான விஷயம்லாம் பண்ணி கிஸியை இம்ப்ரெஸ் பண்ணுறாரு. ஃபால்ட் இன் அவர் ஸ்டார்ஸில் ஹேசல் அண்ட் அகஸ்டஸ் ஓகேங்கிற வேர்டு தான் நம்மளோட வேர்டுன்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி இதில் மேனியும் கிஸியும் சரி அப்படிங்கிற தமிழ் வேர்டு தான் இனிமேல் நம்மளோட வேர்டுன்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் எமோஷ்னல் பார்ட் ஆஃப் சீன்ஸ்லாம் காட்டுறாங்க. அப்போ மேனி, ஒரு ராஜா ஒரு ராணி இருந்தாங்க, அவங்க இறந்தவொடனே அந்த கதையை முடிஞ்சிச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்டோரி இன்கம்ப்ளீட்டாக தான் இருக்கும், பட் இந்த ஸ்டோரியை இந்த ராஜாவும் இந்த ராணியும் தான் கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாரு. அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் பாரிஸ்க்கு போய் என்ஜாய் பண்ணுறாங்க. தென் ரெண்டு பேரும் சொல்கிற டச்சிங்கான டயலாக்ஸ்லாம் வருது. அப்போது சுஷாந்த் சிங் ஒரு டயலாக் சொல்கிறாரு, நம்மளோட பிறப்பையும் இறப்பையும் நம்மளால் டிசைட் பண்ண முடியாது, பட் நம்மளோட லைஃப்பை எப்படி வாழணும்னு நாம் டிசைட் பண்ணலாம். இந்த டயலாகை கதையில் வர மேனி சொல்கிறதா நான் பார்க்கல, நம்ம சுஷாந்த் சிங் ராஜ்புத் நமக்கு கொடுக்குற ஒரு அட்வைஸாக தான் நான் பார்க்குறேன். டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில் சுஷாந்தோட லெகசியை செலிப்ரேட் பண்ணுற விதமாக தில் பேச்சாரா மூவி எல்லா சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் நான் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் அவைலபிளாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. படத்தோட கேஸ்டிங் வச்சு பார்க்கும்போது சைஃப் அலிகான் பாரிஸில் இருக்க ஒரு ட்ரங்கர்ட் புக் ஆத்தராக இருப்பார். அவரை மீட் பண்ண தான் மேனியும் கிஸியும் போகிறாங்கன்னு நினைக்கிறேன். மேபி அது சேஞ்சஸ் இருக்கலாம், வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மூவி ஃபை தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மேரா நாம்